ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விஜய். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, திப்பு சுல்தான் பேலஸ் பக்கத்தில் மிகப்பெரிய விஷ்ணு டெம்பிள் ஒன்று இருக்குது. அதோடைய பேர் வந்து என்னென்னா ஸ்ரீ வெங்கடரமணா சுவாமி டெம்பிள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம டெம்பிள் போகிறதுக்கு முன்னாடியே அதோட காலடி இருக்குல்ல, பெருமாள் விஷ்ணு எல்லாமே ஒரே சாமி தான் சொல்லுவாங்க. அதோட கால் பாதம் தான் இது, அதோட வச்ச இடம் தான். இதை பார்த்துவாங்க. இதை பார்த்துட்டு நம்ம உள்ளே போகிறோம். உள்ளே போனோன்னா மிக பிரம்மாண்டமாக இருக்குது இந்த டெம்பிள். இந்த டெம்பிள் கட்டி எவ்வளோ வருஷம் ஆகுது தெரியுமா? இது வந்து ஏறக்குறைய ஒரு 334 வருஷம் ஆயிருக்கு. அப்படின்னா 1689ஆம் ஆண்டே இது கட்டியிருக்காங்க. பழைய டெம்பிள். இப்போ இந்த கோவிலுக்குள்ளே நம்ம போயிட்டுங்களா, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது என்னென்னா பாலிபிதா. இதுதான் அந்த கரு இருக்குல்ல, அதுதான் பாலிபிதா. அது பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய ஐட்டா ஒன்று இருக்கா, அதுதான் யஷ்வந்த் ஸ்தம்பம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த கருட சாமி இருக்குல்ல, அந்த பறக்கிறது விஷ்ணு வந்து அது மேலே உட்காந்துருப்போம்ல, அந்த சாமியில் கருட சாமி தான் இப்போ பார்க்க போகிறோம். அது பக்கத்துலேயே வந்து ஆஞ்சநாயர் இருக்குது, ஜெய் ஸ்ரீ ஆஞ்சநாயர். இது ரெண்டுமே என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து அந்த சாமியை பார்க்குற மாதிரி என்ட்ரன்ஸ்லேயே இருக்குங்க. நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்க்குறது வந்து இந்த ஒரு கேட்டு பூட்டியிருக்காங்களா, இதுதான் அந்த விஷ்ணு சுவாமி. அந்த வந்து பாம்பு மேலே படுத்துருக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த சிலை தான் உள்ளே இருக்குது. மேலே கோபுரம் பாருங்கள், அது மாதிரி தான் இருக்குது. உள்ளே வந்து இருக்குது. நான் போன டைமில் எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இதை நைட்டு 7 o'clock மேலே தான் ஓப்பன் பண்ணுவாங்க, நைட்லேயும் மார்னிங் மட்டும்தான். சரிங்களா, அதுக்கு அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்க்கலாம். அப்படியே நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா ஒரு கிணறு இருக்குது. இந்த கிணத்துலேருந்து எடுத்து தான் இந்த சாமிக்கு எல்லாமே க்ளீன் பண்ணுறது, கலவுறது எல்லாமே இந்த சாமியை தான் பண்ணுவாங்க. இந்த வாட்டர் வந்து நல்ல வாட்டர். சரிங்களா, இது ரொம்ப ஆழமாக இருக்குது இந்த கிணறு. அது பக்கத்துலேயே ஒன்று இருக்குல்ல, இதுதான் கருட சாமி. இந்த விஷ்ணு மேலே உட்காந்துட்டு விஷ்ணு வந்து இந்த கருட சாமி மேலே, கருடா அந்த அது மேலே வந்து அமர்ந்து போகிறது தான் இந்த கருட சாமி. உள்ள மிகப்பெரிய டெம்பிளாக இருக்குது இந்த கருட சாமி. வெளியே வந்து அங்கே இமேஜ் வரைஞ்சிருக்காங்க பாருங்கள், ட்ராயிங் அதுவே நல்லாயிருக்கு. இந்த கோட்டா வெங்கடராமா சுவாமி டெம்பிள் என்ன ஸ்பெஷல்னு சொன்னாங்கன்னா, 4 சாமி இருக்குது. ஒன்று தென்மேற்கில் வந்து ஆஞ்சநேயர், ஒரு சைடு வந்து தென்மேற்கில் வந்து ஒரு ஆஞ்சநேயர் டெம்பிள் இருக்கும். வடமேற்கில் வந்து மகாலட்சுமி இருக்கும். இதில் வந்து கருடன் அந்த டெம்பிள் இருக்கும். இன்னொரு சைடு வந்து பார்த்தோங்கன்னா நம்ம இந்த விஷ்ணு டெம்பிள் திருப்பதியில் பார்க்கோங்களா, அதே மாதிரி அச்சலாக மிகப்பெரிய டெம்பிள் தான் இங்கே இருக்குது. பெங்களூர்லேயே அந்த காலத்தில் கட்டின டெம்பிள் தான். சரிங்களா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறதா மகாலட்சுமி டெம்பிள். இது வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம போன ஈவினிங் டைம் போனால் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. இது நைட் டைமில் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. வெளியே பார்த்தாங்களே தெரியுது, இதோட பேர் வந்து மகாலட்சுமி டெம்பிள் தான் உள்ளே இருக்குது. அச்சஸ்லாம் இதே மாதிரி தான் இருக்கும் உள்ளே. இப்போ ஒரு கேட் பார்க்குறாங்கல்ல, இந்த கேட் வந்து க்ளோஸில் இருக்குல்ல, இதுக்குள்ளே இருக்கிற சாமி தான் வந்து ஸ்ரீ கோட்டா வெங்கடராமனா சாமி தான் உள்ளே இருக்குது. இது உள்ளே சுற்றி நம்ம ஒரு அந்த செவரை பார்க்குறோங்களா, சுவரில் வந்து என்ன இருக்குன்னா நிறையா சாமி இருக்குது. அது பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரா, சப்தரீதிகள், மாதிரிகள், அஸ்த திக்பாலர்கள் என்று பல்வேறு சித்தர்கள் சிலைகள் வந்து உள்ளே வந்து உறைஞ்சிருக்காங்க. இந்த கல்வெட்டுலேயே அப்படி செதுக்கியிருக்காங்க. இது வந்து அக்யூரேட்டாக அழகாக வந்து இருக்குது. இது வந்து அந்த காலத்தில் ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடியே இது மாதிரி வந்து கல்வெட்டில் வந்து செதுக்கியிருக்காங்க. இந்த கோட்டா ஸ்ரீ வெங்கடரமணா சுவாமி டெம்பிளோட ஹிஸ்ட்ரி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து 1689ஆம் ஆண்டே மைசூர் மன்னர் இருப்பாங்கள்ல, மகாராஜா, அவங்க வந்து இந்த டெம்பிளை வந்து கட்டியிருக்காங்க. அவர் பேர் வந்து சிக்க தேவராய உடையார் என்பவரால் இது வந்து கட்டப்பட்டிருக்காங்க. இது வந்து நம்ம 3ஆம் மைசூர் போர்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து எப்போ நடந்துச்சுன்னா 1790 டு 1792 2 வருஷம் இந்த போர் நடந்துச்சு. அப்போ வந்து இதோட டெம்பிளோட கல்வெட்டுகள் எல்லாம் செதஞ்சிருச்சு ஒரு பக்கம். அதுக்கப்புறம் இந்த திப்பு சுல்தான் வந்து திப்பு சுல்தான் வந்து இறந்த பிறகு அதுக்கு அவங்க ஃபேமிலியை சேர்ந்தவங்க ஒருத்தர் வந்து புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க. அவர் பேர் என்னென்னா ஸ்ரீ கண்டவராயா நகராஜா உடையவர். அவர் பேர் வந்து அவங்க தான் வந்து ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி 1799ஆம் ஆண்டு கம்ப்ளீட் பண்ணுறாங்க. சரிங்களா? இது மாதிரி பெருமாள், பாலாஜி, திருப்பதி, வெங்கடேஸ்வரா இந்த டெம்பிள் எப்போ ஃபேமஸ்னா, வருஷத்துக்கு ஒரு நாள் தான் அதிகமான ஃபேமஸ் நாள். அது வந்து இந்த மார்கழி மாதம் வந்து வைகுண்ட ஏகாதசி அந்த ஃபெஸ்டிவல் டைமில் வந்து எல்லோரும் வருவாங்க அந்த சொர்க்க பூமியை வந்து பார்க்குறதுக்கு. சொர்க்க பூமியை வந்து பார்க்குறதுக்கு தான் எல்லாருமே, அது வந்து பெரிய ஃபெஸ்டிவல்னு சொல்லுவாங்க, வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வரும். அதை வந்து பார்க்குறதுக்கு வந்து எல்லோரும் வருவாங்க. லட்ச அங்கங்கே கோயில் இருக்குல்ல, எல்லா கோயிலுக்கும் இந்த பெருமாள் கோயிலுக்கெல்லாம் போய் மக்கள் வந்து பார்ப்பாங்க. இது ஒரு இந்து டெம்பிள். இந்த ஸ்ரீ வெங்கடரமணா சுவாமி டெம்பிளை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த ஒரு போர்டில் வச்சுருப்பாங்க. இதை வந்து நம்ம விசிட் பண்ணுறவங்க விசிட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம தமிழ் இல்லை, இங்கிலீஷ், கன்னடா, தெலுங்கு, ஹிந்தி, இது ஒரு 2-3 லாங்குவேஜில் வந்து இருக்குது. இதை பற்றி எல்லாமே பற்றி இங்கே என்னென்ன கோவில் இருக்குது, எந்த வருஷம் இது ஸ்டார்ட் பண்ணாங்க, யாரால் ஸ்டார்ட் பண்ணாங்க, எல்லா ஃபுல் ஹிஸ்ட்ரியே, அப்புறம் ஒவ்வொரு சாமியோட நேமு, எல்லா ஃபுல் டீட்டெயில் வந்து இந்த ஒரு நோட்டீஸ் போர்டில் இருக்குது. வேணும்னு தெரிஞ்சுக்கிறவங்க வந்து இதில் நான் வந்து கொடுக்குறேன். இதை அப்படியே படித்து பார்த்துக்காங்க. இது வந்து நல்லா இருக்குது. இது மாதிரி இது மாதிரி எந்த கோவில் இல்லை. இதோட ஒவ்வொரு சாமியோட நேமை வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எங்கே இருக்குது, எப்போ கட்டினாங்க, யார் யார் வந்து இது பூசாரி, இது எல்லாமே ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது மாதிரி வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரணும்னா என்னோடய ஐடியை நிமாட்டிக் விஜய் விழாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.